வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோன் அருணா. இன்னைக்கு தேதி April 17, 2020. இது டிவிடி எபிசோட் 328. ஆமா, நான் அப்படிதான் அழகுல மயங்கி தப்பு தப்பா நான் பேசிட்டேன். ஏய் சிராக்கு ஓட அழகுடா. ரைட் ரைட் ரைட். சிறுத்த சிவா மாதிரி சிராக்கோ சிவா. சிராக்கோ சிவா. சிராக்கோ சிவா. சரி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். வருது சும்மாட்டோம். இதுல வந்து என்ன சேஞ்ச் அது? அது குவாட் கேமராவா இல்ல ட்ரிபிள் கேமராவா? அவ்வளவுதான் சேஞ்ச். டார்க் டு லிட்டா. ஒரு கேமரா மாத்துனா அது வந்து நார்சோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் Realme. ஓகே. சூப்பர். வேற லெவல். நெக்ஸ்ட். ஸ்பீட் டு லீட். டார்க் டு லீப். டார்க் டு லீப். ஸ்பீட் டு லீட். Redmi Note 9 கூடி சீக்கிரம் வந்துரும். ஓஹோ, காம்படிட்டர் மீடியாடெக் G80. மீடியாடெக் G80 எக்ஸ்பெக்டட் வந்து G80 ஆ என்னன்னு தெரியல இப்போதைக்கு. ஏன்னா Redmi 9 ல தான் G80 னு சொல்லிருக்காங்க. இதுல என்ன சேஞ்ச்னா Note 9 Pro ல வந்து சைடு ஃபிங்கர்பிரிண்ட் இருக்கு, இது பேக்ல வச்சிருக்காங்க. கேமராவோட ஃபிளாஷ், வாவ், பெரிய சேஞ்ச். கேமரா ஃபிளாஷ் வந்து இங்க மாறி இருக்கு. அப்புறம் பஞ்ச் ஹோல் வந்து சென்டர்ல இருந்து வந்து கார்னர்ல இருக்கு. வேற லெவல் சேஞ்சஸ். 5000 mAh பேட்டரி, அதே பேட்டரி தான். FM ரேடியோ, fingerprint sensor, infrared sensor முக்கியமா இருக்கு. அதேதான் Note 8 ல இருந்து பெருசா ஏதோ வித்தியாசம் இல்லையே. இல்லடா, Note 9 தான் வருது. Note 9 இருக்குல்ல, Note 9 Pro Max. ஆமா, இப்போ Note 9-ஐ பாத்துக்கறேன். Note 9 Pro, Note 9 Pro Max ல இருந்து இது என்ன வித்தியாசப்படுது நல்லா யோசிச்சு பாத்துக்க. பேட்டரி எல்லாமே மோர் ஓவர் சேம் தான். ப்ராசஸர் என்னது எனக்கு அதான் தெரியும். ப்ராசஸர் தெரியல, மோஸ்ட்லி G80 இருக்குன்றாங்க. தெரியல. Helio G80 போன தடவை 665. ஆமா ஆமா. G80 இருக்கலாம். 5000 mAh பேட்டரி கிடையாதுன்னு நினைக்கிறேன். போன தடவை 4000 தான். ஆமா ஆமா. ஆமா, இந்த தடவை வந்து 5000 ஃபேன்சி மில்லியன். என்ன கொடுமைனா, போன தடவையாவது அட்லீஸ்ட் ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர்னால ஜி கேம் போட முடிஞ்சது. இப்ப அதையும் தூக்கிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். அதனால விடு, ஸ்டாப் கேமராவே சூப்பரா எடுக்குமா நீ வேற. Redmi தான. எதுல? என்ன நார்சோவா இது? இது என்ன நார்சோவா? ஹே, கலர் வைஸ் கேமரா வேற லெவல். வேற லெவல் தான். போடுங்க போடுங்க அடுத்து. அடுத்து Xiaomi வாக்யூம் கிளீனர். போடு Xiaomi வாக்யூம் கிளீனர் வந்து Xiaomi Mi Robo வாக்யூம் கிளீனர். இது என்ன ஸ்பெஷாலிட்டினா, நைஸ் ப்ரொஜெக்டர் வச்சு படம் காமிச்சுக்கிட்டே வீட்டை குப்பை கொட்டுமா? ப்ரொஜெக்டர் கிடையாது, லேசர் வச்சு ஸ்கேன் பண்ணும் வீட்டை. ஓகேயா? ஏ, அது தெரியுதுடா. நான் என்ன கேட்டேன்னா, ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னா, நீங்க நான் தரையை தொடக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்க படம் பாத்துக்கோங்க அப்படின்னு ஏதாவது. டேய், நீங்க அந்த மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணுங்க. நோக்கியால அந்த மாதிரி ஒண்ணு வரும் அப்ப. கண்டிப்பா வரும். இந்த மாதிரி வரோம், என்ன ஆகும் தெரியுமா? நியூஸ்ல மட்டும் வரும், நாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணோம், அதை கில் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஏப்ரல் 1 அன்னைக்கு வரும். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி? இந்த ரூம் பாண்ட்லாம் இருந்தது அந்த மாதிரி தானா? அந்த மாதிரி தான். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதுல வெட் அண்ட் ட்ரை கிளீன் ரெண்டுமே இருக்கு. குப்பையும் கிளீன் பண்ணி அதுவே தொடச்சு, இது உள்ள வாட்டர் டேங்க் இருக்கும். ஓகேயா?
பேசாம கூவத்துல தூக்கி போட்டுடலாம் போல இருக்கு. இது ஒரு 10 வாங்கி செத்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இது வந்து வாட்டர் இது தொடக்கம் அவ்வளவுதான். தொடச்சு அதுவே ஒரு ட்ரை கிளாத் வெட் கிளாத் ரெண்டு இருக்கு. ஓகேயா ஓகே. ஈரமா தொடச்சு அதுக்கப்புறம் அந்த ட்ரை கிளாத் வச்சு தொடச்சு விட்டுரும் வீட்டை. இது வந்து ஸ்மார்ட் ஆப் கண்ட்ரோல், ஆப்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஜாப்பனீஸ் பிரஷஸ் இருக்கும். அப்புறம் இதுவும் வாக்யூம் கிளீனர் மாதிரி டஸ்ட கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிருக்கிற இதுவும் இருக்கு. கொடுக்கும். பேட்டரி சார்ஜ் காலியான உடனே ஆட்டோமேட்டிக்கா அதுவே சார்ஜிங் ஸ்டாண்ட்ல போய் சார்ஜ் பண்ணிக்குமா. அதுக்கப்புறம் திருப்பி இதோட அன்டூ டூ ஸ்கோர் என்ன? அன்டூ டூ ஸ்கோர்லாம் கிடையாது. ஏன்னா குவாட் கோர் ப்ராசஸர் பின்ன டியூவல் கோர் ஜிபியூ இருக்கு. இதுல வந்து அப்ப இவனுக்கு தான் எதில ப்ராசஸர் வச்சாலும் அன்டூ டூ ஸ்கோர் ரிலீஸ் பண்ணுவானுங்களே. ஸ்லைட்ல போட்டு டுஷ் அப்படின்னு. பிரைஸ் முக்கியம் கிடையாது. பிரைஸ் முக்கியம் கிடையாது. இப்போ வந்து இவன் லோ காஸ்ட் இஎம்ஐ கொடுத்துருக்காங்க 3000. லோ காஸ்ட் இஎம்ஐ. அப்புறம் இத 10,000 யூனிட்ஸ் எதிர்பார்க்கறாங்க கிரவுட் ஃபண்டிங்ல. தெரியல அவ்வளவு விக்குமா அப்படின்னு. ஏன்னா ஒரு மாசத்துல 10,000 யூனிட்ஸ்னா பெரிய விஷயம் தான். 18,000 வச்சுட்டு ஆனா ஷிப்பிங் வந்து செப்டம்பர் தான் ஷிப்பிங் அப்படின்றாங்க. ஏன்னா கிரவுட் ஃபண்டிங்னால ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா போட்டுருவாங்க டெவலப்மெண்ட் சர்டிபிகேஷன் எல்லாம் இவ்வளவு நாள் ஆகும். அதனாலதான் கொரோனா இருக்கிற நிலைமையில யாராவது இப்ப போயிட்டு 18,000 வாக்யூம் கிளீனர் வாங்க முடியுமா? அதுதான் இல்ல இந்த ரூம்பா மாதிரி கான்செப்ட். இந்த ரூம்பா வாக்யூம் கிளீனர் வந்து நம்ம மார்க்கெட்ல ரொம்ப இல்ல. அதனால இது ஒரு நல்ல ஆஃபரிங்கா இருக்கும்னு எனக்கு தோணுது. மத்த கண்ட்ரீஸ்ல வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து 20,000 மேல தான் இருக்கு. ரொம்ப பாப்புலர். 20,000 மேல தான் இருக்கு. ஆனா பாப்புலரும் கூட. தெரியல இந்தியாக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு. இந்த மாதிரி இது செட் ஆனா நல்லா இருக்கும். ₹17,500 அடுத்து ஒரு 1.5 வருஷத்துலயே வேறதா பிரச்சனை வரும். மெடிக்கல் இஷ்யூஸ் OnePlus வாக்யூம் கிளீனர் ரிலீஸ் பண்ணுவோம் அப்ப பேசிக்கலாம். எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் ஏற்கனவே சைனால இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா மீ டிவி ஸ்டிக்னு அப்படி புது ப்ராடக்ட். இந்த அமேசான் பிரைம் இந்த அமேசான் ஸ்டிக் இருக்குல்ல அது காம்படிஷனா? புது ப்ராடக்ட் இல்ல இல்ல ஷாமிக்கு புது ப்ராடக்ட். ஏன்னா ஷாமி வந்து பாக்ஸ் தான் வச்சிருக்காங்க. மீ டிவி பாக்ஸ் வச்சிருக்காங்க ஏற்கனவே. அது அப்கிரேட் பண்ணி ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஆனா வந்து யூரோப்ல க்ரோம்காஸ்ட் இருக்கு. கண்டிப்பா மீ டிவி பாக்ஸ்ல வந்து க்ரோம் காஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் எல்லாமே இருக்கு சப்போர்ட். அதனால ஸ்டிக்லயும் இருக்கும். இது 1080p 4K வான்னு தெரியல இன்னும் கன்ஃபார்மா. 4K வா இருந்தா அந்த அமேசான் 4K ஸ்டிக் காம்படிஷனா இருக்கும். அது ஒரு 4000. இதோட அன்டூ டூ ஸ்கோர் என்ன? ஐயோ இவ வேற. அது மீடியடெக் சிப்பா இருந்ததுன்னா அன்டூ டூ ஸ்கோர் ரொம்ப அதிகமா இருக்கும்டா. ஒரு 10 லட்சம் 12 லட்சம் வரைக்கும் கூட போகும். நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கன்னா 1 கோடி கூட போகும். சரியா? அதுவே அது வேற ஏதாவது சிப்பா இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சரி சரி. அடுத்து அடுத்து வந்து மெய்சு இன்னைக்கு ஒரு ஈவென்ட் ஒன்னு வச்சிருக்காங்க. அதுல வந்து ஐ லவ் திஸ் கம்பெனி பியூட்டிஃபுல்லா இருக்கு டிவைஸ். ஓகே மெய்சு 17 அப்படின ஒரு போன் லான்ச் பண்ண போறாங்க April 22. இது வந்து எம் ஸ்மார்ட் 5G அப்படிங்கற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஸ்மார்ட் 5G செம்மயா இருக்கு பாக்க.
ஸ்மார்ட் 5G அப்படின்னா என்னன்னா, இவங்க வந்து ரெண்டு ப்ரொப்ரேட்டரி ஏதோ பேட்டன்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றாங்களாம், க்ரௌட் சிங்க்னைசேஷன் அப்புறம் பேஸ் ஸ்டேஷன் ப்ரெடிக்ஷன். இதுல என்ன பண்ண போறாங்கன்னா, 5G இது சிக்னல் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுவாங்களாம். 5G நெட்வொர்க் ஸ்பீடா இருக்கட்டும், அதோட ரேஞ்ச் எல்லாமே இது பண்ணுவாங்க. ஸ்மார்ட் சிப்ஸ் வச்சிருக்காங்க அது போன்ல போட்டிருக்காங்க. அப்புறம் பேட்டரி லைஃப் வந்து 8 hours இருக்கும், மற்ற கம்பெனியோட 64% ஃபாஸ்டர் பேட்டரி லைஃப் இன் 5G. 5G பத்தி பேசி எனக்கு வந்து தலைவலி தான் வருது. இல்லாத ஒண்ணுத்துக்காக கேட்காத என்னது, ஸ்டாண்டலோன் இருக்கு, நான் ஸ்டாண்டலோன் இருக்கு, டுவல் மோட் 5G. ஓகே, 4500 mAh நாங்க வந்து 5G நல்லா கொடுப்போம், பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும் அப்படினு சொல்றாங்க. நீங்க குடுப்பீங்களா? இது எப்படிங்க வரப்போறது இல்ல, சைனா நியூஸ் அடுத்து. ஆமா, ஏன் மெய்சு வந்து ஏதோ ஒரு போன் லான்ச் பண்ணுவோம்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். அதுதான் லாக்டவுன். சரி, ஆமா, ஜாலிக்காக சொன்னாங்க, எல்லாரும் ஜாலியா இருங்க அப்படின்னு. பார்த்தா இதை லான்ச் பண்றதுக்கு பதில் ஏதோ சின்ன தவறுனால கொரோனாவை லான்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கும் ஜிஎஸ்டி எல்லாம் இருக்கு, இந்தியாக்கு வந்தா அதுதான். அது தவிர Lenovo நிறைய ஏற்கனவே நிறைய லீஜியன் 5i எல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து லீஜியன் 5, அப்புறம் ஐடியா பேட் கேமிங் 3i, அதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பும் லான்ச் பண்ணியிருக்காங்க. டெஸ்க்டாப் அப்படியே ஒரு போனையும் லான்ச் பண்ணி விட்டீங்கன்னா இருக்காங்க தெரியுமா. டே, அப்படிலாம் இல்ல, எல்லா போனுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவ்வளவுதான். கேவலமா இருந்ததுன்னா கேவலமா இருக்குன்னு சொல்ல முடியும், புரியுதா? நார்சோன்னு சொல்லிட்டு நீயே மூக்குல கை வச்சுக்கிறல, அந்த மாதிரிதான். அதெல்லாம் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 65,000 Lenovo 5 இல்ல லீஜியன் 5 வந்து 65,000, இது வந்து கேமிங் 3i வந்து 55,000. அந்த பரவாயில்லையே, சீப்பா இருக்கு, 61,000 ஸ்டார்டிங் பிரைஸ், பரவாயில்லையே. குட், கேமிங் லேப்டாப்க்கு இதெல்லாம் செம்ம சீப்பு. ஆமா, கேமிங் டெஸ்க்டாப்க்கே சீப் தான், 60,000 தான். சரி, டெஸ்க்டாப்லாம் சீப் தான். சூப்பர் சூப்பர். அப்புறம் யூடியூப் ஃபைனலா லாக்ஸ் அண்ட் க்ரோர் டிஸ்ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மில்லியன். ஆமா, லெவல் மை காட், எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா, எவ்வளவு பெருமையா இருக்கு. ஏன்டா நீங்க வர வேண்டியது, லட்சம் கோடியும் பேசலாம் இனிமேல். ஆமா, அவ்வளவுதான் இல்லையா, மில்லியன் பில்லியன் ஏதோ கில்லியன் மாதிரி பேசாம. நம்ம பசங்க முன்னையாவது எப்படி யோசிச்சிருப்பாங்க, ஏன்னா ஒரு மில்லியன்னா என்ன அப்படிலாம் கொஞ்சம் வைடா இமேஜின் பண்ணிருப்பாங்க, இனிமே அதை பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. லட்சாதிபதிடா அப்படின்னு கோடீஸ்வரன்டா அப்படின்னு. அவ்வளவுதான். அந்த வடிவேலும் செந்தில ஒரு காமெடி ஒண்ணு வருதுமா, 2C 3C 4C, 4 crore, 3 crore, அந்த மாதிரிதான். அதேதான், அதேதான். சரி, ஓகே, வெரி குட். யூ சி, ஐ சி, இம்பார்ட்டன்ட் மூவ். அடுத்தது போட சொல்றாங்க.
ஆமா ஆமா பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஆப்ஸ் எல்லாத்தையுமே போட சொல்லணும், இல்லைன்னா நாங்க வந்து அப்ரூவ் பண்ண மாட்டோம் இந்த பெய்ட் ஆப்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருந்தே ஆப்பிள்ல பாத்தோம்னா நிறைய பேர் பாவம்டா, என்னன்னே தெரியாம கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அது பிரீமியம் பார் 1 வீக் இருக்கும். விக்கி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காஸ்ட் போயிட்டு இருக்கு காஸ்ட் போயிட்டு இருக்குன்னு, எதுல இருந்து காஸ்ட் போயிட்டு இருக்குன்னே தெரியல. அப்புறம் பார்த்தா கிண்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படினா இல்ல இல்ல கிண்டல் கிடையாது, Amazon Audible. ஆ Audible சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க இந்த மாதிரி இப்போ VPN இருக்குல்ல, VPN பார்த்தா நிறைய ஆப்ஸ் வந்து அவங்களோட ஆப் ஸ்டோர்ல ப்ரோமோட் ஆகும்டா, ஃப்ரண்ட்ல வந்து நிக்கும்டா, நிறைய பேர் VPN யூஸ் பண்றாங்கன்னு ஒண்ணு. அது இத்தனைக்கும் பிரீமியம் ப்ரோன் எல்லாம் போட்டுருக்கும், கிளிக் பண்ணனா உடனே ப்ரோன் வந்துடும். ஆனா என்னதான் இருந்தாலும் ஆப்பிள்ல நிறைய ஆப்ஸ் பார்த்தனா இன்ஸ்டால் பண்ணும்போது பேமெண்ட்கான விஷயங்களும் காட்டிடும் கீழே, நம்ம பயோமெட்ரிக் பேஸோ இல்லாட்டி கையோ வச்சு நீத்தன்னாதான் அடுத்து ப்ரொசீட் ஆக ஆரம்பிக்கும். இதுல என்ன ட்விஸ்ட்னா அந்த 7 நாள்லாம் அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க, பட் அது எத்தனை பேர் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். 7 நாளைக்கு அடிச்சு ஒரு இவங்க இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்ச உடனே நீங்க வந்து சார்ஜ் பண்ண போறேன்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மெயில் பண்ணோம், ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சிருச்சு சார்ஜ் ஆக போகுது அப்படின்னு மெயில் பண்ணோம், அப்படிலாம் நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் மெயில் பண்ணேன், ஆனா டப்புன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள மெயிலுக்கு ரிப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour என்னோட அமௌண்ட் வந்து திருப்பியும் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, அப்ப நீ வந்து ட்விட்டர்ல போஸ்ட் போடுவே, பாரு நான் சொன்ன உடனே இவங்க ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஃப்ரீ மார்க்கெட்டிங் கிடைச்சிடும், எப்படி சம்பல்ல? அதெல்லாம் பண்ணல ஆக்சுவலா. இல்ல நீ பண்ணலடா, பட் ஆடிபிள் இப்படி தான் பண்ணாங்க. 10 பேர் கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் ட்விட்டர் ரெண்டு பேரே ட்வீட் பண்ண மாட்டாங்க. ஆமா, அதை தவிர என்ன சொல்லிருக்காங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அன்சப்ஸ்கிரைப் ஆகாது, சில பேர் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணா சப்ஸ்கிரிப்ஷன் போயிடும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெயில் அனுப்பணும், நோட்டிபிகேஷன் சொல்லணும், ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணா சப்ஸ்கிரிப்ஷன் ஆகாது, மேனுவலா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு. நல்லது நல்லது நல்லது, வெரி குட் வெரி குட். அப்படி பண்ணி தான காசு எடுத்தாருங்க ரெண்டு பேரும். டேய் டேய் ஸ்பாட்டிஃபை நல்ல வேணே ஜாலி கேடு போனா. ஆமா எல்லாருமே புது ஆப் ஒன்னு வந்திருக்கு, அதுல வந்து எல்லாரும் சேர்ந்து லைவ் ஸ்ட்ரீம்ல வரலாம் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கு. சூப்பர், ட்ரை பண்ணுவோம் எப்படி வருதுன்னு பாப்போம். சோ நாளைக்கு எல்லாரும் 5 மணிக்கு வந்து மீட் பண்ணுங்க. நான் வந்து லிங்க் அனுப்பி லைவ்ல பாப்போம். மார்னிங்கே ஒரு லிங்க் அனுப்பிட்டு அதுல இருந்து கம்யூனிட்டி பேஜ்ல போட்டு வச்சிரோம். ஓகே ஓகே ரைட். இதெல்லாம் தான் இனியோட நியூஸ். வேற சில இன்ட்ரஸ்டிங் நியூஸோட மண்டே நம்ம பாப்போம். டில் தென் திஸ் இஸ் விக்னேஷ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி, Bharadwaj. Thanks for watching. Bye-bye.